வணக்கம், வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எரிச்சேரி தான் பார்க்க போகிறோம். கருணக்கிழங்கு வச்சு இந்த எரிச்சேரி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, இது ஈஸியாக பண்ணலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு கடாயில் வந்து 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கடாயில். நான் இப்போ 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த கருணக்கிழங்கில். இதில் 1 ஸ்பூன் நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கருணக்கிழங்கு வேகட்டும். நல்லா கருணக்கிழங்கு வேகட்டும். பாருங்கள், கருணக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நடுவில் நடுவில் நல்லா கிளறி விட்டேன் நான். 1-5 நிமிஷமாக கருணக்கிழங்கு வெந்திருந்தது. நான் நடுவில் நடுவில் கிளறி கிளறி விட்டேன் நான். அதுமாதிரி கருணக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கோலி குண்டு சைஸு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே புளி தண்ணி ஊற்றுனீங்கன்னா கருணக்கிழங்கு வேகாது. அதனால் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். 1 சின்ன கோலி குண்டு அளவு எடுத்து நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த புளியோட பச்சை வாசனை நல்லா போட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பாருங்கள், மறுபடியும் 3-4 நிமிஷம் நல்லா கொதி வந்தது. இப்போ கருணக்கிழங்கு எடுத்து நம்ம பொட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு, வெந்துருச்சு. இப்படி மசிஞ்சிருச்சுன்னா நல்லா வெந்துருச்சு கிழங்கு. பாருங்கள், நல்லா மசிஞ்சு வருது. பாருங்கள், நல்லா காய் வெந்துருச்சு. கருணக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் 1 ஜார் எடுத்து வச்சுருக்குறேன். நான் துருவுன தேங்காய் வச்சுருக்குறேன். 1/5 ஸ்பூன் புருண தேங்காய் போட்டுக்கலாம். நான் 1/6 ஸ்பூன் தேங்காய் போடுறேன். நான் தேங்காய் துருவுன தேங்காய் போட்டிருக்கேன். இதில் 1 பச்சை மிளகாய் போட போகிறேன். இது ஏன்னா நம்ம மிளகு காரம் வர இருக்குது. அப்புறம் தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போடுவோம். அதனால் 1 பச்சை மிளகாய் போட்டேன். உங்களுக்கு காரம் என்ன வேணும்னா கூட இன்னும் 1 மிளகாய் கூட போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க. 1/6 ஸ்பூன் நான் வந்து தேங்காய் துருவல் போட்டேன். 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் எடுத்திருக்கேன். நல்லா மசியாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். அது வந்து கருணக்கிழங்கில் கொட்டிக்கலாம் நம்ம. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அந்த ஜாரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மறுபடியும் தட்டுப்பட்டு மூடி வைங்க. நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு திக்காக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த ரெசிபி. இப்போ இந்த கூட்டம் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். நான் 1 கடாய் வச்சுருக்கேன். நான் 1 தாளிக்கிற pan வச்சுருக்கிறேன். நம்ம இதில் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் செக்கு எண்ணெய் வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய். அது 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நம்ம. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம்.
அரை ஸ்பூன் போடுற கடுகுல் தம்பருப்பு. கடுகுல் தம்பருப்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரியட்டும். நான் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா பாருங்கள், துருவு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க தேங்காய். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள் தேங்காய். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேக வச்ச கருணக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள். அது தாளித்து கொட்டும் போதே அந்த தேங்காயினோடைய வாசனை நல்லா, கிச்சன் ஃபுல்லாக தேங்காயினோட வாசனை வந்தது பாருங்கள். தாளித்து கொட்டிட்டோம் பாருங்கள். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எவ்வளோ சிம்பிளாக செஞ்சிட்டோம் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரந்தது. உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு காய் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் பாருங்களா, அப்போயே உப்பு போட்டுக்கலாம். நான் மறந்துட்டேன், நான் உப்பு அப்போ போட லாஸ்ட்டாக போடுறேன் உப்பு. நான் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன் இந்த கிரேவிக்கு. நான் நீங்கள் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நம்ம தேங்காய் அரைச்சி ஃபஸ்ட்டே நீங்கள் உப்பு போட்டுறாதீங்க, காய் கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் பாருங்களேன், அப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப தேங்காய் எண்ணெயோடைய வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சிம்பிளான எரிச்சேரி இது. நம்ம பருப்பெல்லாம் எதுவுமே போடல பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.